हेलो स्टूडेंट्स, वेलकम टू मैथ्स एंड तमिल चैनल। 12th स्टैंडर्ड मैथ्स थ्योरी ऑफ इक्वेशन एक्सरसाइज 3.6 फर्स्ट सम। डिस्कस द मैक्सिमम पॉसिबल नंबर ऑफ पॉजिटिव एंड नेगेटिव रूट्स ऑफ द पॉलिनोमियल। புரியதா என்ன கொடுத்திருக்காங்க? 9x பவர் 9 minus 4x பவர் 8 plus 4x பவர் 7 minus 3x பவர் 6 plus 2x பவர் 5 plus x cube plus 7x square plus 7x plus 2 equal to 0। இத p of x னு எழுதிக்கோங்க। எழுதிட்டு maximum possible number of positive roots, maximum possible number of negative roots கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கு கேட்டிருக்காங்க। இப்போ p of x sin எங்க the number of sin changes, sin எங்கலாம் சேஞ்ச் ஆகுது? இங்க பிளஸ் இல்லையா? பிளஸ் 2 பிளஸ் 2 மைனஸ் இந்த ஒரு இடம், அப்ப மைனஸ் 2 பிளஸ் இங்க ஒரு இடம், பிளஸ் 2 மைனஸ் இங்க ஒரு இடம், மைனஸ் 2 பிளஸ் இங்க ஒரு இடம், அப்புறம் பிளஸ் 2 பிளஸ் பிளஸ் 2 பிளஸ் பிளஸ் 2 பிளஸ் பிளஸ் 2 plus அப்ப எத்தனை இடத்துல சேஞ்ச்? 1 2 3 4 the number of sign changes in p of x is 4। அப்ப p of x, therefore p of x has at most 4 positive roots। புரிஞ்சச்சா? அதே இது நெகட்டிவ் அப்படினா எப்படி கண்டுபிடிக்கணும்? p of x ல இன்ஸ்டெட் ஆஃப் புட்டிங் x க்கு பதிலா minus x போடணும். minus x போடும்போது நமக்கு எதெல்லாம் சேஞ்ச் ஆகும்னா, இந்த ஆட் பவர்ல இருக்கு இல்லையா, 3 1 இது 1, இந்த ஆட் பவர்ல இருக்கிறதுனுடைய வேல்யூ சேஞ்ச் ஆகும். அப்ப இந்த +9x பவர் 9 -9x பவர் 9 புரிஞ்சச்சா? இது அப்படியே இருக்கு -4x பவர் 8 புரியதாமா? நெகட்டிவ்க்கு minus p p of minus x, இந்த ஆட் பவர்னுடைய சைன் எல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆக போகுது. -9x பவர் 9 -4x பவர் 8 அப்படியே இருக்கும். இது -4x பவர் 7 ஆட், அப்புறம் -3x பவர் 6 அது அப்படி இருக்கும். இது ஈவன், இது ஆட், அப்ப -2x பவர் 5 இது ஆட், -x கியூப் இடையில x பவர் 4 இல்ல, அப்புறம் 7x ஸ்கொயர் இது பவர் ஈவன் அது அப்படி இருக்கும். x 7x பவர் 1 அது ஆட் இல்லையா, அப்ப -7x பிளஸ் 2. இப்போ நம்ம பார்க்கலாம், இது மைனஸ் இன்டூ மைனஸ் சேஞ்ச் ஆகல, 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 மைனஸ் இன்டூ மைனஸ் இது வரைக்கும் சேஞ்ச் ஆகல. இப்போ மைனஸ் 2 பிளஸ், பிளஸ் 2 மைனஸ், மைனஸ் 2 பிளஸ், அப்போ 1 2 3 த நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் இன் பி ஆஃப் x இஸ் 3. அப்போ பி ஆஃப் x ஹாஸ் அட்மோஸ்ட் 3 நெகட்டிவ் ரூட்ஸ், p of x has at most 4 positive roots, p of x has at most 3 negative roots. okay இதுதான், இத நாம ஈஸியா நாம என்ன செஞ்சுக்கலாம், கண்டுபிடிக்கலாம் எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்க. திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ்ங்கறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.